மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணி, இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, இப்படி பல வகையான ரூபங்களில் வந்து தேர்தல் பிரச்சாரமும் பரப்புரைகளும் ரொம்பவே விறுவிறுப்பாக வேகம் எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, என்னடா இது, காங்கிரஸ் அதோட கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியிலேருந்து எந்த விதமான தேர்தல் அறிக்கைகள் அறிவிப்புகள் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு ஒரு இனிப்பான சுவை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான, விமர்சனத்திற்குள்ளான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு இவங்களோட தேர்தல் அறிக்கை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காரு. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய எல்லா ஜாதியினருக்கும் வந்து 10% வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை வாக்குறுதிக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. அதோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இப்போது ஒரு பக்கம், அதாவது திமுக, அதிமுக, பாஜக இவங்களுக்கு அடுத்தபடியாக சீமானோட கட்சி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருந்துகிட்ருக்கு தமிழக மக்கள் மத்தியில். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் நாங்களும் வந்து ஆட்சியை பிடிப்போம், தமிழக மக்களுக்காக நாங்கள் உழைப்போம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே வந்து முழுவதுமாக குரல் கொடுத்துட்டு வரவர் தான் சீமான். அப்படிப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபா தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வந்து இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையில் எல்லா ஜாதியிலும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய ஏழைகள் எல்லாத்துக்குமே 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. ஜாதிய அடிப்படையில் தான் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸோட இந்த தேர்தல் அறிக்கை வந்து பல விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பேசும்போது, நீட் அப்படிங்கிற தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான், நீட் தேர்வை எழுதினவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதும் ராகுல் காந்தி தான், இப்போ நீட் தேர்வுக்கு கடும் எதிர்ப்பும் இருக்குது, நாம் வந்து நீட் தேர்வு வேணாம் அப்படிங்கிறோம், இதனால் நீட் தேர்வை மாநிலங்கள் விரும்பினா செயல்படுத்தலாம் அப்படின்னு வாக்குறுதியும் தந்திருக்காங்க காங்கிரஸ். இந்த நாட்டை 50 மேலே ஆண்டதும் காங்கிரஸ் தான். அப்போல்லாம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அப்படின்னு ரொம்பவே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பினரும் வந்து இதை பல வருஷங்களாக வலியுறுத்திட்டும் காங்கிரஸ் கிட்ட கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து காங்கிரஸ் இதை பற்றி செவிசாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு பற்றி நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நிறைய விவாதம் நடந்திருக்கு, அம்பேத்கர் தான் இதில் வந்து வெற்றி அடைஞ்சாரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனால் திடீர்னு மறுபடியும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஏன அப்படின்னு காங்கிரஸ் பேசுறது ரொம்பவே வந்து கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்தவங்க எல்லாத்தையுமே ரொம்ப ஷாக்ல வந்து ஆழ்த்திடுச்சு. அதாவது, நான் ஒரு பறையன், நான் வந்து அதானி ஆகிட்டேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதார அளவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும், ஆனால் என் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இழிவும் தீண்டாமையும் மாறுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நாடாளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவுக்கு திரௌபதி முர்முவை ஏன் கூப்பிடலை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அத்வானியும் மோடியும் உட்கார்ந்துருக்கும் போது நாட்டோட முதல் குடிமகள் திரௌபதி முர்மு நின்றுட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இதுதான் நீ கொடுத்த பெண்ணிய உரிமையா அப்படின்னு மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இதுதான் உங்களோட பாரத் மாதா கி ஜெய்வா, தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட பழங்குடி மகள் வந்து அப்படிங்கிறதுக்காகவே இவங்களை இப்படியெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு ரொம்பவே பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்காரு. நாட்டோட முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்தை கோவிலுக்கு உள்ள அனுமதிக்காமல் மரத்தோட நிழலில் யாகம் வளர்த்து சாமி கும்பிட்டுட்டு போனதை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டோட முதல் குடிமகனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இங்கே எதுக்கு பொருளாதார அளவுகோல், பொருளாதார அளவுகோல் அப்படிங்கிறது மாறக்கூடியது தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் சாதி இழிவு தீண்டாமே ஒளியலைதானே அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி, கடைசி குடிமகனாக இருந்தாலும் சரி அப்படின்னு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைச்சிருக்காரு. இப்படி முழுவதுமா மத்திய அரசுக்கு எதிராகவும், ஒரு பக்கம் வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இப்போ பேசினது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் களம் வந்து ரொம்பவே பயங்கரமாக சூடு பிடிச்சி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் நிறைய விஷயங்கள் தேர்தல் பரப்புரைகள்லையும் பிரச்சாரத்திலையும் நடக்க இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூன் இருங்க.